வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ், தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமான விஷயம், அதாவது நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து தொட்டிருக்கு. 2 லட்சம் நண்பர்கள் நம்ம குழுவில் வந்து சேர்ந்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதரவு இல்லாமல் கண்டிப்பாக இது வந்து நான் தொட்டிருக்கவே முடியாது, அப்படியாப்பட்ட ஒரு உயரம் அது. நம்மளுடைய சேனலுக்கு இவ்வளோ ஆதரவு கொடுக்குற உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு யமகா ரே BS6 வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டு. வண்டி வந்து செல்ஃப்லேயும் ஸ்டார்ட் ஆகலை, கிக்கர்லேயும் ஸ்டார்ட் ஆகலை. இது எதனால் சொல்லணும் பார்க்க போகிறோம், எப்படி சரி பண்ணுறது, எப்படி நம்ம செக் பண்ணுறது, ஒரு ஏடிவிசர் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்தால் எதெல்லாம் செக் பண்ணணும், எதெல்லாம் செக் பண்ண தேவையில்லை, எதெல்லாம் மாற்றணும், எது மாற்ற தேவையில்லை சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். இப்போ இந்த எம்எல்ஏ இது இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மெக்கானிக் ஷெட் தான் போயிடுச்சு சர்வீஸ்க்காக, கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. செல்ஃப் எடுக்கலன்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட்டு. வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கிக்கர்லேயும் ஸ்டார்ட் ஆகலை, செல்ஃபு ஏற்கனவே எடுக்கல, அதனால் வந்து அவங்களால ரெடி பண்ண முடியாமல் நம்மகிட்ட கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த வண்டியில் என்ன கம்மி பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்மலாகவே தெரியும், நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். யமகா ரே பொறுத்த வரைக்கும் வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது சைட் ஸ்டாண்ட் சென்சார் தான் பார்க்கணும். அதில் எலி கடிச்சிருந்தால் தான் நமக்கு வந்து அந்த ஒயர் கட்டாக இருந்தாலும் எலி கடிச்சிருந்தாலும் நமக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாது. நம்ம அதனால் ஃபஸ்ட்டு அதான் செக் பண்ணி பார்த்தோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைட் ஸ்டாண்டோட சென்சாரு, இதுலேருந்தோ அந்த 2 ஒயர் வரும், இந்த ப்ளூ கலர் சாக்கெட் வரும். இந்த ஒயர் கட்டாக இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து செல்ஃபும் எடுக்காது, கிக்கர்லேயும் ஸ்டார்ட் ஆகாது, கரண்ட் வராது, மற்றபடி ஃபியூல் பம்ப் எல்லாம் ஓடும், இக்னிஷன் கரண்ட் மட்டும் வராது. இந்த ஒயரை செக் பண்ணி பார்த்தோம், இது வந்து எலியில் எதுவும் கடிக்கல, நல்லா தான் இருந்துச்சு. இந்த சாக்கெட் வரைக்கும் வந்து ஒயர் நல்லா தான் இருக்குது. இந்த சாக்கெட்டுக்கு மேலே தான் ஒயர் வந்து கட்டாயிருந்த உரத்தில், அது எப்படி நம்ம கண்டுபிடிச்சி செக் பண்ண சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிக்கரில் ஸ்டார்ட் ஆகிற வண்டி ரெடி பண்ணியாச்சு, இப்போ கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம், காட்டும் பாருங்கள். வண்டி வந்து கிக்கரில் ஸ்டார்ட் ஆகும், இப்போ நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன், ஆனால் செல்ஃப் எடுக்காது. இப்போ செல்ஃப் போடுற பாருங்கள், செல்ஃப்லேயும் ஸ்டார்ட் ஆகலை, கீ ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிட்டு செல்ஃப் போடுறேன், செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகலை, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிக்கரில் மட்டும் ஸ்டார்ட் ஆகிற ரெடி பண்ணி வச்சு கிக்கரில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம சைட் ஸ்டாண்ட் சென்சார் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விஷுவலாக வந்து சைட் ஸ்டாண்ட் சென்சார் அண்டே எதனா ஒயர் கட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி கட்டாகல, நல்லா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், லைன் டெஸ்டர் எடுத்துக்கணும். சைட் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா 2 ஒயர் போகும், அந்த 2 ஒயர்லேயுமே வந்து நெகட்டிவ் தான், உள்ளே போயிட்டு வெளில வரும், அதாவது நெகட்டிவ் உள்ளே போயிட்டு ஸ்டாண்டை எடுத்தோம்னே அது கண்டக்ட் ஆகிட்டு வெளில வர மாதிரி இருக்கும். ஸ்டாண்டு போட்டு வச்சுருந்தோம்னா அது கண்டக்ட் ஆகாது, எர்த்து கிடைக்காது, நெகட்டிவ் கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவ் வருதான் தான் செக் பண்ணணும். நம்ம ஈஸி வண்டை பார்த்தாலே மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிடலாம், எல்லா ஃபால்ட்டும் ஈஸி வண்டியும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் லைன் டெஸ்ட் வந்து பேட்டரியோட பாசிட்டிவில் கிளிப்பு போட்டு நெகட்டிவில் எங்கே வச்சாலும் லைட் எரியும், நெகட்டிவில் பாடியில் வச்சா கூட நமக்கு வந்து லைட் எரியும், ப்ளூ லைட்டு, நெகட்டிவ் வந்தால் கூட லைட் எரியும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ECU வந்து நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற இந்த 2 கப்ளரும் வந்து பார்த்திங்கன்னா ISG ஸ்டார்டர், அதாவது வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு, அதாவது செல்ஃப் மோட்டர் மாதிரி வேலை செய்யுது பார்த்தீங்களா, ISG ஸ்டார்டர். அதுக்கும் ரெக்டிஃபர் பேட்டரி சார்ஜு, அதுக்காக மட்டும்தான் வேலை செய்யும். மற்றபடி ஃபியூல் பம்ப் கண்ட்ரோலு, இக்னிஷன் கண்ட்ரோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வரும். அப்போ நம்ம இதை மட்டும் செக் பண்ணால் போதும், இதை நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. இதை கழட்டி பார்த்து சைட் ஸ்டாண்டில் என்ன கலர் ஒயர் வருதுன்னு நம்ம பார்க்கணும். சைட் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் சைட் ஸ்டாண்டோட ஒயரு, இதில் வந்து இந்த 2 சாக்கெட்டு, ஒன்று வந்து ப்ளூவில் எல்லோ, ப்ளூவில் எல்லோ, ஒன்று ஒரு பிளாக்கு. இந்த பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் என்ன லைன் வருது நம்ம செக் பண்ணுவோம். சாக்கெட்டை கழட்டிட்டேன், நார்மலாக வண்டி கீ ஆங்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ஒயரில் மட்டும் நெகட்டிவ் வரும், தெரியுங்களா, நெகட்டிவ் வருதுங்களா. அதே வந்து இந்த ப்ளூவில் எல்லோவில் நெகட்டிவ் வராது. இது எப்போ நெகட்டிவ் வரும்னா நம்ம சைட் ஸ்டாண்டை போட்டு வைக்கும்போது வரும், சாரி சைட் ஸ்டாண்டை எடுத்து வைக்கும்போது வரும். சைட் ஸ்டாண்ட் எடுங்க, ஆ போட்டுக்கோங்க, போட்டுக்கோங்க. ஆ சைட் ஸ்டாண்டை எடுத்தால் மட்டும்தான் அதில் நெகட்டிவ் வரும், சைட் ஸ்டாண்ட் போட்டால் கட் ஆகிடும், சைட் ஸ்டாண்ட் எடுத்தால் நெகட்டிவ் வரும். இந்த மாதிரி தான் பிரின்சிபல் தான் வேலை செய்யும், அது இப்போ சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கு நெகட்டிவ் வராது, சைட் ஸ்டாண்ட் எடுத்தால் நெகட்டிவ் வரும். இந்த ப்ளூவில் எல்லோ கலர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ECU-ல இங்கே வரும், ப்ளூவில் எல்லோ, ப்ளூ எல்லோ இதோ இருக்கு பாருங்க, இதுதான் ப்ளூவில் எல்லோ. இந்த ஒயரில் வந்து நம்ம சைட் ஸ்டாண்டை எடுக்கும்போது நெகட்டிவ் ஒயர் தான் செக் பண்ணோம். சைட் ஸ்டாண்ட் போடுங்க, அந்த பக்கம் சைட் ஸ்டாண்டை போட்டால் கட் ஆகிடும், மறுபடியும் சைட் ஸ்டாண்ட் எடுங்க, எடுத்தால் வரும், சைட் ஸ்டாண்ட் போட்டால் கட் ஆகிடும், போடுங்க, போட்டால் கட்டாயிடும். இந்த லைன் கரெக்டாக வருதான் நம்ம செக் பண்ணிடணும், நீங்கள் எங்கேயுமே பார்க்க தேவையில்ல, நடுவில் ஒயர் கட்டாயிருக்கா இல்லை சைட் ஸ்டாண்ட் சென்சார் போயிடுச்சா, எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். ECU-ல இருக்கக்கூடிய
இந்த ப்ளூவில் எல்லோ கலர் ஒயரில் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் சைட் ஸ்டாண்ட் சென்சர் கரெக்டாக இருக்கா போயிடுச்சான்ட்டு. சைட் ஸ்டாண்ட் போட்டால் மட்டும்தான் இதில் நெகட்டிவ் வரணும், போடுங்க. அதான் சைட் ஸ்டாண்ட் எடுத்தால் மட்டும் நெகட்டிவ் வரணும், போட்டால் கட் ஆகணும், போடுங்க. இந்த நெகட்டிவ் கட் ஆயிடுச்சுனா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது, செல்ஃபும் எடுக்காது. இந்த நெகட்டிவ் வந்தால் மட்டும்தான் ஈசி வந்து செல்ஃப் எடுக்கும், வண்டி ஸ்டார்ட் பண்ணால் இக்னிஷன் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சோன்னே நமக்கு புரிஞ்சிச்சு, இதை செக் பண்ணி பார்த்தோன்னே நமக்கு புரிஞ்சிச்சு ஒயர் எங்கே நடுவில் கட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. செக் பண்ணி பார்த்ததில்ல ஒயர் வந்து ரெண்டு இடத்துல கட் ஆயிருந்துச்சு. அதை ஜாயின் பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணி டேப் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக டேப் பண்ணி இந்த கிக்கரில் ஸ்டார்ட் ஆகாத பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு. இது வந்து சைட் ஸ்டாண்ட் சென்சார் போனதால் ஸ்டார்ட் ஆகலை. இதை ரெடி பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகலை. அது எதனால் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கிறேன் மறுபடியும். செல்ஃபில் ஏன் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து செல்ஃப் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். அந்த வண்டியில் இந்த வண்டியில் செல்ஃப் மோட்டர் கிடையாது, காயிலே வந்து டைனமோ மாதிரி வேலை செய்யும், செல்ஃப் மோட்டராக வேலை செய்யும். அதுக்கு வந்து ஒரு ரிலே கொடுத்துருப்பாங்க, இதுதான் செல்ஃப் ரிலே. இந்த ரிலே வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஆனில் தான் இருக்கும்னு சொல்லலாம். இதில் வந்து ரெண்டு வோல்டேஜ் வரும், கட்டுறோம் பாருங்கள். கீ ஆன் பண்ணாலே இந்த ரிலே வந்து ஆன் ஆகிடும். சரி, ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணாலே இந்த ரிலே வந்து ஆன் ஆகிடும். நம்ம இது வந்து செல்ஃப் மற்ற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் பட்டன் அழுத்தும் போது தான் அந்த ரிலே ஆன் ஆகும். ரிலே ஆன் ஆகிட்டு இந்த வோல்டேஜ் இங்கே மாறும். அதுதான் வந்து காமனாக வந்து நம்ம எல்லா வண்டியிலையும் பார்ப்போம், செல்ஃப் ரிலே அப்படி தான் வேலை செய்யும். ஆனால் இந்த வண்டியோட செல்ஃப் ரிலே வந்து கீ ஆன் பண்ணால் ஆன் ஆகிடும். அதனால் இது வந்து நம்ம மேனுவலாக ஆன் பண்ண தேவை, ஆட்டோமேட்டிக்காக ஆனாயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த ரிலே வந்து சப்போஸ் நம்ம டைரக்ட் பண்ணால் கூட வண்டி செல்ஃப் வந்து பட்டன் அழுத்தினா தான் எடுக்கும். சில வண்டியெலாம் நம்ம நார்மல் வண்டியெலாம் பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ண ரெண்டு பேரும் டைரக்ட் பண்ணால் செல்ஃப் எடுக்கும். ஆனால் இந்த வண்டியில் எடுக்காது, நம்ம டைரக்ட் பண்ணாலும் செல்ஃப் அழுத்தினா தான் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த ரிலே வந்து நம்ம போயிடுச்சோன்னு டவுட் இருந்தனா ஃபஸ்ட் என்ன பண்ணால் ரிலே வந்து ஒரு துண்டு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணி டைரக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிலே கழட்டிட்டு இந்த ரிலே மேலே உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு துண்டு வயர் வச்சு டைரக்ட் பண்ணிங்க. இந்த அதாவது மெயின் இந்த ரெண்டு ரெட் ஒயர் மட்டும் வச்சு டைரக்ட் பண்ணோம், ரெண்டு ரெட் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டில் போயிட்டு ரெட்டு அதை மட்டும் டைரக்ட் பண்ணால் தெரிஞ்சிடும் நமக்கு. இப்போ நம்ம வந்து வந்து இதை டைரக்ட் பண்ணிட்டு செல்ஃப் அழுத்தி பார்க்கணும். செல்ஃப் அழுத்தினா செல்ஃப் அழுத்திதான் பாருங்கள், செல்ஃப் எடுக்கலை. செல்ஃப் பட்டன் அழுத்தினா செல்ஃப் எடுக்கலை. அப்போது வந்து ரிலே வந்து ப்ராப்ளம் இல்லை, ரிலே நல்லதாக இருக்குது. அப்போ ரிலே வந்து நம்ம அதே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, ரிலே செக் பண்ணுறோம். அடுத்து நம்ம என்ன செக் பண்ணோம்னா செல்ஃப் ஸ்விட்ச். செல்ஃப் சுவிட்சை செக் பண்ணுவோம். இந்த செல்ஃப் சுவிட்சும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெகட்டிவில் தான் வேலை செய்யும், இதில் வந்து பாசிட்டிவ் வராது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கிளிப்பை தூக்கி நெகட்டிவ் லைன் வரா மாதிரி போட்டுருவோம். ஓகே, இப்போ இதில் வந்து ரெண்டு ஒயர் வரும். இந்த செல்ஃப் சுவிட்சில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ஒயர் வரும், ஒரு ப்ளூவில் ஒயிட்டு ஒரு எல்லோவில், சாரி க்ரீனில் எல்லோ, ப்ளூவில் ஒயிட்டு க்ரீனில் எல்லோ வரும். இதில் வந்து ப்ளூவில் ஒயிட்டில் நமக்கு எப்பவுமே வந்து நெகட்டிவ் வந்துகிட்டே இருக்கும். அது சாவி ஆஃப் பண்ணாலும் வரும், ஆன் பண்ணாலும் வரும், டேரக்ட் நெகட்டிவ் இது டேரெக்டாக வந்து வரக்கூடிய நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் வரலனாலும் செல்ஃப் சுவிட்ச் வந்து வேலை செய்யாது, நமக்கு வந்து செல்ஃப் எடுக்காது. இந்த நெகட்டிவ் அதாவது ப்ளூவில் எல்லோ, ப்ளூவில் ஒயிட்டு அதில் வந்து லைன் நெகட்டிவ் வந்துச்சுன்னா ஓகே, நம்ம இன்புட் கரெக்ட், சுவிட்சுக்கு இன்புட் கரெக்டாக வருதுன்னு அர்த்தம். அடுத்து நம்ம செல்ஃப் அழுத்தும் போது என்னவனா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லோவில் க்ரீனில் எல்லோ இருக்கு பாருங்கள், அந்த லைனுக்கு வந்து சுவிட்சில் மாறணும். அது மாறுதான் நம்ம சுவிட்சை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம், சுவிட்ச் வேலை செய்தாலும் செக் பண்ணிக்கலாம். அதனால் சுவிட்சை போட்டு இதில் வரக்கூடிய சப்ளை இதில் மாறணும், செல்ஃப் சுவிட்ச் அழுத்தும் போது மாறணும், அழுத்தும் போது மாறுது. அப்போது சுவிட்ச் கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம், சுவிட்சில் ப்ராப்ளம் இல்லை. ரிலே செக் பண்ணுறோம், ரிலே நல்லாயிருக்கு, செல்ஃப் சுவிட்ச் நல்லாயிருக்கு, செல்ஃப் சுவிட்சுக்கு வரக்கூடிய இன்புட் லைன் கரெக்டாக வருது, செல்ஃப் சுவிட்ச் அழுத்தும் போது அவுட்புட்டாக மாறுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்காவாக இருக்குது. இப்போ இந்த அவுட்புட்டாக மாறக்கூடிய க்ரீனில் எல்லோ ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நேராக எங்கே போகணும்னா மறுபடியும் அகெயின் ஈஸிக்கு தான் போகும், செல்ஃப் ரிலேவுக்கு போகாது. மற்ற வண்டிலாம் பார்த்திங்கன்னா செல்ஃப் சுவிட்சிலேருந்து லைன் வந்து செல்ஃப் ரிலேவுக்கு போகும், இதில் வந்து செல்ஃப் ரிலேவுக்கு போகாது, ஈசியூக்கு போகும். ஈசியூக்கு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதே எல்லோவில், சாரி க்ரீனில் எல்லோ, க்ரீனில் எல்லோ இதோ இருக்கு பாருங்கள், இதான் க்ரீனில் எல்லோ லைனு, இந்த லைனுக்கு போகணும். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈசியூலேருந்து ஒரு நெகட்டிவ் வந்துகிட்டே தான் இருக்கும், ரிட்டனில் வரும். செல்ஃப் அழுத்தும் போது செல்ஃப் சுவிட்சிலேருந்து ஒரு நெகட்டிவ் உள்ளே போகும், இதில் உள்ளே போகல. அப்போது என்ன பண்ணணும், அடுத்து கண்டினியூட்டி செக் பண்ணோம். இந்த ஒயர்லேருந்து செல்ஃப் சுவிட்சுக்கு போகிற ஒயருக்கு கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம். இப்போ மல்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பசரில் வச்சுருக்கோம், பசரில் வச்சுட்டு ரெண்டு டெர்மினல் டச் பண்ணால் பீப் சவுண்ட் வரும். இப்போ இந்த ஒயர் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த க்ரீனில் எல்லோ ஒயரில் வச்சுட்டு அடுத்த ஒயர் எடுத்துன்னு வந்து எண்டு எடுத்துன்னு வந்து செல்ஃப் சுவிட்சில் வரக்கூடிய அவுட்புட்டான க்ரீனில் எல்லோ அதில் வைக்கிறோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்பர் தான் வருது, பசர் சவுண்டு வரல, அந்த நம்பரை கட் ஆகிடுது. அப்போ என்ன அர்த்தம்னா ஒயர் வந்து எங்கேயோ கட்டாயிருக்கு, கட்டாயிருக்கு, ரொம்ப லைட்டாக கான்டாக்ட் ஆகுது. ஏன்னா சுத்தமாக கான்டாக்ட் இல்லைனா
நமக்கு எந்த விதமான நம்பர் ரீடிங்கும் வராது. கான்டாக்ட் லைட்டாக இருந்துச்சுன்னா நம்பர் மட்டும் வந்து போயிடும், பஸ் சவுண்ட் வராது. இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா எங்கேயோ ஒயர் கட்டாயிருக்கு புரிஞ்சிக்கலாம். அதாவது செல்ஃப் சுவிட்சின் வரக்கூடிய அவுட்புட் லைன் எங்கே கட்டாயிருக்கு நம்ம இப்போ பார்ட் பார்ட்டாக செக் பண்ணோம், எதுக்கு நடுவில் கட்டாயிருக்குன்னு பார்க்கணும். அதே செல்ஃப் சுவிட்சோட லைனை இங்கே எடுத்துருக்கணுமோ, இதில் வந்து அதே க்ரீனில் எல்லோ, இந்த க்ரீனில் எல்லோ ஓவியம் பிடிங்க சுவிட்சுக்கும் மறுபடியும் டைரக்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா பஸ் சவுண்ட் வருது. அப்போது சுவிட்சிலேருந்து இது வரைக்கும் வரக்கூடிய பார்ட்டில் கட் ஆகலை, நம்ம கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு துண்டு வயர் எடுத்து ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கும் ஈசியோட அந்த எண்டுக்கும் ஒரு துண்டு வயர் போட்டு ஜாயின் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். துண்டு வயர் வெளில இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் செப்பரேட் ஒயர் போடுறோம், போட்டு அந்த ஒயர் எடுத்துருந்து ஈசியோட இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறான். ஜாயின் பண்ணிட்டா இப்போ நம்ம வந்து கண்டினியூட்டி வந்து பக்காவாக கிடச்சிரும், நம்ம வந்து டவுட் இல்லாமல் பார்த்துக்கலாம். இப்போ ஈஸி எடுத்து மேலே வச்சுட்டு சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ செல்ஃப் போகிற பாருங்க, செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சின்ன ஒயர் ப்ராப்ளம் தான், ஒயரிங் ப்ராப்ளம் தான் பாருங்க. அது பிறகு கூடி இப்போ பக்காவாக செல்ஃப்லேயும் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டிக்கர்லேயும் ஸ்டார்ட் ஆகும். அதாவது நமக்கு செல்ஃப் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய ரிட்டன் லைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈஸியூக்கு வரல, அதனால தான் அந்த வண்டி வந்து செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகலை. கிக்கரில் ஸ்டார்ட் ஆகும் போனது காரணம் சைஸ் டான்சன்ஸோட ஒயர் வந்து கட்டாயிருந்துச்சு. இது ரெண்டு ஒயர் கட்டானதால நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருக்கு. நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறோம் ப்ராப்ளத்தை. இப்போ இதுக்கப்புறம் ஒயரிங் கிட்ட பிரித்து அந்த ஒயர் எங்கே கட்டாயிருக்கு சொல்லிட்டு செக் பண்ணி ஜாயின் பண்ணால் பண்ணலாம். இல்லை செப்பரேட்டாக ஒரு ஒயர் போனாலும் போட்டுக்கலாம், அது நம்மளோட ஒயர் பண்ணாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு எமகாரு BS6ல கிக்கர் கம்ப்ளைண்ட் செல்ஃப் கம்ப்ளைண்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அது எதனால சொல்லிட்டு நம்ம வந்து ஒயரிங் செக் பண்ணி எப்படி செக் பண்ணணும் சொல்லிட்டு தெளிவாக வீடியோ சொல்லியிருப்போம். இந்த வீடியோ பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து நிறைய மெக்கானிக்கோட நேரம் மிச்சமாகும், நிறைய மெக்கானிக்கோட கஸ்டமரோட பணமும் மிச்சமாகும். ஏன்னா தேவையில்லாமல் ஈஸியை மாற்றுறது, புட்டிகாரி மாற்றது, செல்ஃப் விலையை மாற்றுறது, இந்த மாதிரி எதுவும் மாற்றாமல் சிம்பிளாக வந்து ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் பொருளை மாற்றிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைப் கொடுத்த உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.